இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சால் தான் வரும் வருமானம் அதிகரிக்காது நம்ம லாபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு மக்கள் வந்து நிறைய பேர் விவசாயத்தை கைவிட்டுடுறாங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செடி வளர்க்கறதுல ஆர்வம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து செடி வளர்க்குறதுல ஆர்வம் அதிகம் அப்படி செடி வளர்க்க இடமே இல்லைனாலும் மாடித் தோட்டத்தை உருவாக்குறோம் இல்லை தொட்டியில் வச்சு செடியை வளர்க்குறோம் இந்த மாதிரி அழகுக்காகவும் வளர்க்குறோம் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறதுக்காக வாஸ்துக்காகவும் நிறைய செடிகளை நம்ம வளர்க்குறோம் வீட்டில் இருக்க வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்கு வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வீண் விரயத்தை குறைக்கிறதுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறதுக்கு துரதிர்ஷ்டத்தை விரட்டுவதற்கு அப்படின்னு செடி வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க விரட்ச சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்காங்க சில செடிகளை வந்து தனியாக வளர்க்கக்கூடாது ஒத்தையாக வளர்த்தா வீட்டில் வந்து ஒற்றுமை குறையும் அதுவும் குறிப்பாக தம்பதியுடைய ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்கிடையே ஒற்றுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த செடியை தனியாக ஒத்தையாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடுகளில் இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறப்ப அந்த செடி கிட்ட பேசுங்க ரொம்ப அன்போட உள்ளன்போட லவ்வோட பேசுனீங்க அப்படின்னா அந்த செடி கொடி வந்து உங்களுக்கு கேட்கறதை நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கும் நீங்கள் பேசி பாருங்கள் தினமும் பேசி பாருங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய வரங்களை இந்த செடி கொடிகிட்டையும் கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த செடிக்கும் உயிர் இருக்குது நீங்கள் எந்த அளவு அந்த செடியை நேசித்து பராமரித்து அதை உள்ளன்போடு அதுகிட்ட பேசுகிறீங்களோ அது நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கும் இப்போ நம்ம அந்த டாபிக் வேணால் இப்போ செடி எந்த செடி தனியாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீடுகளில் மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னாவே விருட்சங்கள் வளர்ந்தால் நம்ம வீடு வந்து வித்தியம்சத்தோடு திகழும் அப்படிங்கிறது நம்பிக்கை தெய்வீக மூலிகைகளாக இருக்கக்கூடிய வெத்தலை துளசி வேம்பு இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் வெத்தலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கருப்பு வெத்தலை இன்னொன்று வெள்ள வெத்தலை வெள்ளை வெத்தலை அப்படிங்கிறது காரம் இல்லாமல் இருக்கும் வெளிர் இருக்கும் கருப்பு வெத்தலை அப்படிங்கிறது காரம் இருக்கிறதா இருக்கும் நல்ல பச்சையாக இருக்கும் நல்ல ஒரு அடற்பச்சையாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு மூணும் சரியான விதத்தில் கலந்து வெத்தலை போட்டால் தான் நல்லா வாய் சிவப்பாக இருக்கும்பாங்க இந்த வெத்தலையை நம்ம தனியாக ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது வெறும் வெத்தலையே கொடுக்கக்கூடாது வேண்டாத உறவுக்கு வெறும் வெத்தலைம்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அதுபோல இந்த வெத்தலைங்கிறது ஒரு அபூர்வ மூலிகை தனியாக நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடாது இது ஒரு ஆண் தன்மை கொண்ட செடியாக சொல்லப்படுகிறது இது வந்து மருத்துவ குணம் அதிகமா இருக்கு மருத்துவ குணம் மட்டுமா இருக்கு நம்ம வீடுகளில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் போதும் சுப நிகழ்ச்சி நடந்தாலும் வெத்தலை பாக்கு தான் நம்ம தொடங்குறோம் பெற்றிலையும் பார்க்கும் ஒற்றுமைக்கு உகந்தது அப்படின்பாங்க ஒன்றோடு தான் இணைத்து கொடுக்கணும் அப்படின்பாங்க அவனின்றி ஓரணவும் அசையாது அப்படிங்கிறது போல தாம்பூலம் இல்லாது எந்த காரியமும் நடக்கிறது இப்படிப்பட்ட சத்திய வாக்காக இருக்கக்கூடிய இந்த வெத்தலை வந்து எல்லார் வீட்லையும் எல்லா சூழ்நிலையிலயும் சீக்கிரம் அப்படி வளர்ந்துடாது குளுமையான சூழ்நிலையில தான் வளரும் இந்த வெத்தலக்குடி வீட்ல நல்லா வளர்ந்தது அப்படின்னாவே அவங்க வீடு வந்து செல்வ செழிவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது வெற்றிலை லட்சுமி கிராசமுடைய மூலிகை இதை காய வச்சு தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க பொதுவா சனி பிடிக்காத தெய்வமாக சொல்லப்படுவது அனுமன் இந்த அனுமனுக்கு வெத்தல மாலை போட்டோம் அப்படின்னா வெற்றியில் வந்து குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெத்தலைக்குடிய நம்ம தனியாக வளர்க்கக்கூடாது இந்த வெத்தலை கொடியோடு ஏதாவது ஒரு நல்ல அதாவது முள் செடிகள் வளர்க்காதீங்க ரோஜா செடி வளர்க்கலாம் மற்றபடி இதோட மஞ்சள் நடலாம் துளசி நடலாம் ஏதோ ஒரு செடி வந்து இதோட இணைத்து நீங்க நடலாம் வாஸ்துப்படி சில செடிகளை வந்து தவறான திசையில வச்சோம்னாலும் வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தி பல பிரச்சனைகளை வந்து வீட்டில் கொண்டு வரும் வீட்டோட மகிழ்ச்சியே போயிடும் அப்படிம்பாங்க என்னதான் செடி வந்து வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது செடியை தவறான திசையிலையும் வைக்கக்கூடாது அதுபோல் சில செடிகளை தனியாகவும் வளர்க்கக்கூடாது இப்போ நம்ம தினசரி சமையலுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிள்ளை எல்லார் வீட்லையுமே இருக்கும் இந்த கருவேப்பிள்ளை செடி இருக்கிறவங்க வாஸ்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்றணும் கருவேப்பிள்ளை செடியை எங்கு வைக்கணும் எப்படி வைக்கணும் இதை எதோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் படி கருவேப்புள்ள செடியை வைக்கிறதுக்கு சிறந்த திசையாக கருதப்படுவது சந்திரனுக்கு உரிய மேற்கு திசை இந்த மேற்கு திசையில் கருவேப்புள்ள செடியை வளர்த்தோம் அப்படின்னா அது வீட்டில் உள்ளவர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வீட்டில் பிரச்சனைகள் குறைந்து வீடு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டோட தோட்டத்தில் கருவேப்புள்ள செடியை ஒருத்தர் வளர்த்தா அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுவதோடு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து தரும் வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா கருவேப்புள்ள செடியை மேற்கு திசையை விட தென்கிழக்கு மூளையில் வைக்கிறது இன்னமும் சிறப்பாக சொல்லப்படுது இந்த திசையில் கருவேப்புள்ள செடியை வச்சோம் அப்படின்னா அது வீட்டுக்கு வந்து செல்வ செழிப்பை கொண்டு வந்து தரும் இந்த கருவேப்புள்ள செடியை தனியாக நம்ம வளர்க்கக்கூடாது இதோட பப்பாளி செடியை சேர்த்து வச்சு வளர்க்கலாம் இப்போ நிறைய இடம் இருக்கிறவங்க தான் இந்த கருவேப்புள்ள செடி பக்கத்தில் பப்பாளி மரத்தையும் நம்ம நட்டு வைப்போம் இடமே இல்லை தான் இடம் இருக்குது அதுவும் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியிலலாம் நாங்கள் கருவேப்பிள்ளையை நடுறோம் அப்படிங்கறவங்கலாம் இந்த முழு செடிகள் தவிர ஏதாவது ஒரு செடியை அந்த கருவேப்பிள்ளையோட சேர்த்து வச்சு வளருங்க பப்பாளின் மரம் இடம் இருக்கிறவங்க வளருங்க இந்த பப்பாளியை ஏன் வளர்க்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த பப்பாளின் மரத்தை பெண்ணாகவும் கருவேப்பிள்ளைய வந்து ஆணாகவும் பாவிக்கும் பழக்கம் வந்து நம்ம முன்னோர்களிடையே இருந்தது அதனால தான் இந்த கருவப்பிள்ளையோட பப்பாளி மரத்தை சேர்த்து வச்சு வளர்க்க சொல்றோம் அதே போல தனியா வளர்க்கக்கூடாத செடி மரத்துல ஒன்னு தென்னை மரம் இந்த தென்னை மரத்தை தனித்து வளர்க்காமல் மற்றொரு கன்றோடு சேர்த்துதான் வளர்க்க வேண்டும் அதனாலதான் தென்னைய தென்னம் பிள்ளை அப்படின்னு அழைக்கிறோம் அதே போல வாழை மரம் வாழை மரம் வீட்ல வளர்க்கறது ரொம்ப நல்லது அது சந்ததிய வந்து வாழையடி வாழையா தலைக்க செய்யும் அப்படிம்பாங்க ஆனா அதுக்காக ஒற்றை வாழை மரத்தை வச்சிருக்க கூடாது குறைந்தபட்சம் அதோட துணையாக சிறு குருத்தாவது அருகில் நடணும் அதிலேயே குருத்து முளைத்து வருவதும் நல்லதுதான் துணை இல்லாத அல்லது மறுகன்று இல்லாத வாழை மரத்தை வெட்டியவருக்கு விருத்தியே இருக்காது அதனால அதை வெட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த வாழை மரத்து பக்கத்திலயும் நீங்க துளசி செடியோ இல்ல முள் இல்லாத எந்த செடி வேணாலும் நீங்க நட்டு வச்சு வளர்க்கலாம் வாழை மரத்தோட சின்ன அந்த கன்றாவது அந்த இடத்துல வச்சு வளர்க்கணும் நீங்கள் இப்படி தனியாக வந்து வாழை மரத்தை ஒற்றை வாழை மரத்தை வளர்க்காதீங்க அடுத்தது துளசி செடி இந்த துளசி செடியை வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கடாட்சம் நிறைந்த இந்த துளசி செடியை வந்து நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம எந்த திசையில் வைக்கணும் இதை ஏன் தனியாக வைக்கக்கூடாதுன்னு காரணம் இருக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில தான் இந்த துளசி செடியை நடுவதற்கு மிகவும் பொருத்தமான திசை வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை வந்து அப்போ தான் அழிக்கும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்னி மூளைன்னு சொல்லுவாங்கள்ல வீட்டோட தென்கிழக்கு திசை அந்த இடத்துலலாம் தப்பி தவறி கூட நட்டுடாதீங்க இந்த துளசி செடியை தனியாகவும் உடற்க கூடாது அதே போல துளசி செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து என அப்படி ஒற்றைப்பட தான் நம்ம வச்சிருக்கணும் துளசி செடி வந்து காஞ்சி போனது அப்படின்னா மீண்டும் அது அது உயிர் பெறாதான் வீட்டில் வந்து சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வருவதை அது உணர்த்துமா அதே போல ஞாயிற்றுக்கிழமையில துளசி செடிக்கு தண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் வந்து எதிர்மர சக்தியை வந்து அதிகரிக்குமா எந்த புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா துளசி வந்து வந்து பெண்பால் அப்படின்னு சொல்லலை ஆனாலும் இது லட்சுமி தேவியை தான் குறிக்கிது அப்படின்னு பிருக்ஷாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது மகாலட்சுமி அம்சம் பொருந்தி இந்த துளசி செடியை வந்து வீட்டோட நடுவுல வளர்த்தோம் அப்படின்னா அது துளசி சௌரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழிபீடம் போன்ற தான் இது நடப்படுது நிறைய பூஜை சடங்குல வந்து இந்த துளசி வந்து இடம்பெறும் துளசி செடி அப்படிங்கிறது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கிறது அதை சுத்தம் செய்து மீண்டும் மற்றொரு பூஜைக்கு அதனால அந்த துளசி செ இழைய வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த துளசி இலைகளால நம்ம விஷ்ணு பகவானை கும்பிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் துளசி மாலைகள் மற்றும் ஜெப மாலைகள் செய்ய உழந்த தாவர தண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது வைணவர்கள் வந்து பொதுவா துளசி மாலை அணிவது வழக்கம் குறிப்பா பாத்தீங்கன்னா விஷ்ணு மந்திரங்களை உச்சரிக்கும்போது இந்த துளசி மாலையை வந்து நம்ம அணைந்து கொண்டு மந்திரங்களை உச்சரித்தோம் அப்படின்னா விஷ்ணுவோட அதிர்வுகளும் இந்த துளசி மாலையோட அதிர்வுகளும் நம்ம ஆன்மாவோடு சென்றடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த துளசி செடியை வந்து வீட்டில் வந்து தனியாக வளர்க்காதீங்க அது பக்கத்தில் மஞ்சளோ வெற்றிலை செடியோ இல்லை ஏதாவது ஒரு செடி மருதாணி செடியோ ஏதாவது ஒரு செடியை வந்து பக்கத்தில் வச்சு வளருங்க அடுத்தது வீட்டில் தனியாக வளர்க்கக்கூடாத செடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படும் இந்த செடி வந்து காரிய வெற்றியும் செல்வ வளத்தையும் அதிகரித்து கொடுக்கும் வீட்டில் வச்சோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை வாசல்லையே தடுத்து நிறுத்தி வெளியே தள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த மருதாணி செடிக்கு உண்டு வீட்டில் இந்த செடியை வளர்த்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ளது இந்த செடியை வந்து எப்பவும் தனியாக வளர்க்கக்கூடாது மருதாணி செடியோட இலைகளை வந்து வேப்பிலையோடு சேர்த்து அதை வந்து வண்டி வாகனங்களில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த திருஷ்டியும் தோசமும் அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த சாம்பிராணி போடுறப்ப கூட இதோட விதையை போட்டோம் அப்படின்னா வீட்ல வந்து துஷ்ட சக்திகள் வந்து நெருங்காது அப்படிம்பாங்க மருதாணி செடியோட இலைய பறிச்சு அதுல எந்த வேற பொருள் எதுவும் சேர்க்காம அதை அப்படியே கையில வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்ல வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மருதாணி செடியோட விதைய வந்து வெள்ளி செவ்வால தூபம் போட்டோம் அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதோட வெண்கடுகை வந்து சேர்த்து தூபம் போடட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து துர்சக்திகளை உள்ள நுழைய முடியாது அதே போல் தொழில் செய்கிற இடத்துல வியாபார ஸ்தலங்களில் மருதாணி இலைகளை வைக்கிறதுனால வியாபாரம் வந்து நல்ல விருத்தியாகும் கண் திருஷ்டியை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த செடி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னா இந்த செடியை வந்து மருதாணி செடியை வந்து தனியாக வளர்க்காதீங்க இந்த செடி அருகில் வீட்ல வளர்க்கக்கூடிய செடிகள்ல என்னென்ன செடி இருக்கோ அதில் ஏதாவது ஒரு செடியை இது பக்கத்துல வளருங்க அதே போல அரளிச்செடி அரளிச்செடி வந்து தெய்வீக குணங்களை கொண்டது ஆனாலும் அது தோஷ நிவர்த்திக்காக பயன்படுத்தக்கூடியவை பூஜை முதல் அர்ச்சனை வர அனைத்திற்கும் இந்த அரளிப்பூக்களை பயன்படுத்தினாலும் அதை வீட்டோட முன்புறத்தில் வளர்க்கக்கூடாது பின்புறத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் சிறந்தது இல்லை சைடில் ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா அங்கே வளருங்க இதை தனியாக வளர்க்காதீங்க இந்த செடி அருகிலையும் ஏதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு செடியை வளர்த்து அதை பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்